இந்த பிள்ளைக்கு அப்பா திருமாவளவன் தான். மானத்தை கப்பல் ஏற்றிய பிரான்ஸ் தமிழச்சி. அதாவது உறவுகளே, கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ஸ்ல இருந்து வந்த ஒரு தமிழச்சி, அவங்களும் இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நடக்கிற வண்டவாளங்கள்லாம் தண்டவாளங்களை ஏற்றி விட்டாங்க. அதில் குலத்துணுமலி மணி அப்புறம் இந்த சுப வீரபாண்டியன் இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து திருமாவளவன் அவரையும் வந்து ஒரு கிளி கிழிச்சு தொங்க விட்ருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணுறதெல்லாம். கோயம்புத்தூரில் வந்து கவிதாங்கிற ஒரு பொண்ணுக்கு இவருக்கும் வந்து பிறந்தது ஒரு குழந்தை அப்படிங்கிறவன், அதை வந்து வன்னியரசு ஆளுகளாக வச்சு மிரட்டினதாகவும் சில தகவல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காலேஜ் படிக்கிறப்ப வந்து செரின்னு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணதாகவும், அதில் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சாட்ருக்கு என்னன்னு தெரில, அவங்கெல்லாம் வந்து வெளிச்சம்னு ஒரு இயக்கம் ஏதோ நடத்திட்டு இருந்ததாகவும், அதன் காரணமாகத்தான் இப்போ டிவி விட வெளிச்சம்னு ஒரு டிவி வந்து ஓடிட்டு இருக்கு. அது இவர் தான் இவர் பார்த்து நடத்துறத பேர் விட அந்த அம்மா வேறத்தான் வச்சிருப்பாராட்டிருக்கு. பாவம், ஒரு பக்கம் வந்து பாவமாக தான் இருக்கு, லவ்ல ஃபெயிலியர் ஆயிருப்பாராட்டிருக்குது. ஆனால் பெண்ணியம் பெண்ணியம் வந்து எதோ பேசக்கூடிய இவர் இப்போ பெண்ணியத்துக்கு வந்து எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காருன்னு பார்த்துக்குங்க. அந்த அம்மா வந்து பகிரங்கமாக வந்து வலைதளங்களில் கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இந்த குழந்தைக்கு அப்பா வந்து திருமாவளவன் தான், இவங்க கூட குடும்பம் நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. என்ன காரணத்துக்காகவோ தெரில, அப்படியே அதை வந்து மூடி மறைச்சு புதைக்கப்பட்டது. இனி பாஜக ஆட்சி வச்சுனா தோண்டிடுவோம், விடமாட்டேன் அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும் அந்த அம்மாவுக்கு, நாம் தைரியம் சொல்கிறோம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து அங்கமாக முன்னால் நின்று குதிக்கக்கூடிய கனிமொழியை வந்து காணாம், ஏன்னா அவங்க வந்திருக்கணும்ல, பெண்ணியத்தை பற்றி பேசுகிறவங்க தானே. இந்த மாதிரி கூட இருக்க கூட்டணி கட்சி தலைவர்னா மட்டும் ஒரு நியாயமோ? அதாவது எப்போவுமே அவங்க கட்சிக்காரங்களுக்கே நியாயம் இந்த அம்மாவை சொல்ல முடியல, லாவண்யா பிரச்சனையில். இனி கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன்ட்டியா போய் பேசுகிற போது, ரெண்டாவது இந்த அம்மா பேசுறதுக்கு வந்து எந்த விதமான ஒரு பவர் டிஎம்கேல கொடுக்கல, அந்த டிஎம்கேல வந்து எம்பி அவ்வளோதான் அத்தோடு இருந்துக்காங்கிற மாதிரி ஒதுக்கி விட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பார்க்கலாம், போக போக நிகழ்வு வந்து பெண்ணியத்தை பற்றி பேசக்கூடிய இவர் வந்து இனிமேலாவது கொஞ்சம் இனிமேலாவது என்ன இனிமேலாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லை, ஆனால் இழுத்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாஜக அரசு வந்து கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் திருமாவளவன் மேலே. நன்றி உறவுகளே.